ஷார்ஜாவிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு வந்து ஏர் அரேபியா விமானத்தில் கடத்தி வரப்பட்ட தங்கக்கட்டிகள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவலை பார்த்து வருகிறோம். இதுபற்றி சுங்கத்துறை கூடுதல் தகவல்கள் விசாரித்து வருகிறது. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். இதுபற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க சுங்கத்துறை அதிகாரிகளால் இது பற்றிய கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. கோவை விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய் தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்து கோவை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று அதிகாலை வந்து ஷார்ஜாவில் இருந்து வந்த ஏர் அரேபியா விமானத்தில் வந்து 1 கோடி ரூபாய் தங்கக்கட்டியை வந்து கொண்டு வருவதாக வந்து சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் விமானத்தில் பயணித்த பயணிகளும் அந்த பயணிகளின் உடைமைகளை வந்து பரிசோதனை செய்தனர். அப்போது பயணிகளிடம் எந்த விதமான தங்கக்கட்டி இல்லாததால் விமானத்துக்கு உட்புறம் வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து சோதனை மேற்கொண்ட போது விமானத்தின் இருக்கையில் உள்ள பக்கவாட்டில் உள்ளே வந்து 3 பாக்கெட்டுகளில் வந்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கக்கட்டிகள் வந்து உள்ளே வைக்கப்பட்டதை கண்டறிந்த சுங்கத்துறை அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்தனர். தற்பொழுது அந்த தங்கக்கட்டிகளின் வந்து மதிப்பு வந்து சுமார் 1 கோடி ரூபாய் இருக்கும் எனவும், மேலும் வந்து அது வந்து 1399 கிராம் எடையுள்ள தங்கக்கட்டிகள் என்று சுங்கத்துறை அதிகார தரப்பில் வந்து கூறப்பட்டுள்ளது. மேலும் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வந்து அதிகாரிகள் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சூர்யா. கடத்தி வரப்பட்ட தங்கக்கட்டிகள் குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி காளிதாஸ்.